Hello viewers, welcome to Landry Max. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.1 டென்த்து சம் பார்க்க போகிறோம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். கீழே கொடுத்துருக்க இந்த ரேஷனல் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதணும், டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதணும். சரிங்களா, ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அசெண்டிங் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஃப்ரம் ஸ்மாலர் டு பிக்கர். அதே மாதிரி டிசெண்டிங் அப்படின்னும் போது ஃப்ரம் பிக்கர் டு ஸ்மாலர். ஸோ இந்த ரெண்டு ஆர்டர்லையுமே ஒரு சம் எழுதணும். பட் இதில் நம்ம ஏதாவது ஒரு ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஆர்டர் நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கு தனித்தனி ஸ்டெப்ஸை நம்ம போட வேண்டாம், ஓகேங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட் சம்மு செகண்ட் சம்மு ரெண்டு சம்லையுமே பார்த்திங்கனாலும் டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் அதுதான் ப்ரீவியஸ் ரோம் நடத்தும் போது கூட உங்களுக்கு சொன்னது, டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கம்பேரிசனாக இருந்தாலும் சரி, அசெண்டிங் டிசெண்டிங் வாட் எவர் இட் இஸ் அடிஷன் சப்ராக்ஷன் எதுவாக இருந்தாலும் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரேஷியோ நம்பரில் பண்ணவே முடியும் நம்மளால், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த க்வெஸ்சன். நவ் வி வாண்ட் டு ஃபைண்ட் த எல்சிஎம் ஃபார் த டினாமினேட்டர்ஸ். ஸோ என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டினாமினேட்டர்ஸில் என்னென்ன இருக்குது, 12, 8, 24, தென் 9. நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டாம், நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் சைன் எடுக்கக்கூடாது. தென் 36. இப்போ இது எல்லா நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் ஏதாவது எல்லா நம்பருக்குமே இருக்கான்றதை நம்ம வெரிஃபை பண்ணோம். அப்படி இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். இல்லைன்ற கேஸில் எதனா பர்டிகுலர் ஒரு 3 or 2 நம்பர்ஸ் ஆர் ஈவன் 4 நம்பர்ஸ், எத்தனை நம்பருக்கு நமக்கு இதில் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இல்லாத காமன் ஃபேக்டர் இல்லாத நம்பரை அப்படியே கொண்டு போக வேண்டியதான். எல்சிஎம்கான ப்ரொசீஜர்லாம் நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் 12, 8, 24, 36 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமன் மல்டிபிள் 2. ஸோ அப்போ நம்ம 2 ஸ்டார்ட் பண்ணலாம். 6 டைம்ஸ் வருங்களா, இங்கே 4 டைம்ஸ், இங்கே 12 டைம்ஸ், 9 வராது. ஸோ ஆஸ் இட் இஸ் எடுத்து எழுதுங்க. 36ல 18 டைம்ஸ் அகைன், இதுக்கு இந்த 9 தவிர்த்து மற்ற எல்லாமே 2 டேபிள்ஸில் வரக்கூடிய நம்பர் தான். ஸோ 2 பண்ணலாம். இங்கே எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ், 2, 6, 9. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3, 6, 9, 9 இந்த 2 விட்டுருங்க, மற்றது எல்லாமே 3 மல்டிபிள்ஸ். ஸோ அப்போ 3 எடுத்துக்கலாம். 1 டைம்ஸ், 2 ஆஸ் இட் இஸ் வச்சுக்கோங்க, இது 3 டைம்ஸ், தென் 3, சாரி இது 2 டைம்ஸ்மா, 3 2 6, இது 3 3, ரைட். இப்போ பாருங்கள், 2 ரெண்டு இடத்துல இருக்குது, அப்போ அது 2 காமன் மல்டிபிள் நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ 1, 1, 1, 3, 3 அங்கே ரெண்டு இடத்துல வரும்போது அதுக்கு காமன் மல்டிபிள் 3 இருக்கிறது அர்த்தம். ஸோ அதை வெளியிடுங்க மறுபடியும், 1, 1, 1, 1, 1. ஸோ இப்போ எல்சிஎம் என்ன வரும்னு பார்க்கலாம். தட் இஸ் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 3 times 2 போடணும் இல்லைங்களா. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், 2 2 times இருக்குது, 3 times இருக்குது, 3 2 times இருக்குது. அப்போது 2³ எழுதினாலும் எழுதிக்கோங்க, இல்லை 2 × 2 × 2 நான் அப்படியே எழுதுறேன் அப்படின்னாலும் எழுதுங்க. × 3 × 3 தட் இஸ், 2³ is 8, 3² is 9. ஸோ 8 9 is 72. ஸோ வாட் இஸ் யுவர் எல்சிஎம் வேல்யூ அப்படின்னா 72, ஓகேங்களா. இப்போது இந்த ஃப்ராக்ஷன்ஸை ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணோம், அடுத்த ஸ்டெப்பாக தான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் கன்வெர்ஷன் மாற்றணும். ஸோ -5/12 ஃபஸ்ட்டு கிவன் ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதுங்க, -11/8, தென் -15/24. இப்போது போத் த நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுனால அதை நம்ம ஆன்சர் ஸ்டெப்பில் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கலாம், பிகாஸ் -/- இஸ் ஆல்வேஸ் ப்ளஸ். அதுக்கப்புறம் 12/36. ஸோ இப்போது எல்லா நம்பரையும் ஈக்குவலன் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ அப்போ நம்ம 72 டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 72 12 எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 times வரும். ஸோ 12 6 அப்படின் போது அதே 6 நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி 8 9 டைம்ஸ் வரும். ஸோ அதே 9 நியூமரேட்டரையும் பண்ணுங்கள். 24 3 டைம்ஸ் வரும். ஸோ அதே 3 நியூமரேட்டரையும் பண்ணும் மல்டிப்ளை. அதே மாதிரி 9 8 டைம்ஸ் வரும். ஸோ அதே 8 நியூமரேட்டர்.
36 2 times varum so adhe 2 ala numerator so idhu maadhiri ella number yum correct ana tables ethana times la varundha find out panni multiply panna vendiyadha amma so if plus into minus minus 5 6 30 by 72 then idhu minus 99 by 72 then minus 45 by 72 then 7 8 is 56 so minus 56 by minus 72 but both the signs minus both the numerator and denominator negative irukkadunala positive a maaridum so 56 by 72 da correct number then last one 12 2 is 24 by 72 ipo enna na number vandadendra first eduthu eludunga then adukapra nam ascending order descending order eludhikalam so first enna vandadhu minus 30 by 72 then minus 99 by 72 then minus 45 by 72 then 56 by 72 then last one 24 by 72 so ipo idhila namba rendu order eduth porom first order enna eduth porom ascending order so ascending order appadinaale na ungalku already sonna maadhiri smaller to big bigger number நம்ம எழுதணும் இல்லீங்களா so smaller to bigger க்கு நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் அப்படினு சொல்ல வந்தா அப்படினா அதாவது நம்பர்ஸ் நெகட்டிவ்ல இருக்கும்போது கேர்ஃபுல்லா எழுதுங்க நெகட்டிவ்ல நம்பர் பெருசாகும்போது வேல்யூ சின்னதா இருக்கும் சரிங்களா அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா செய்ங்க so first நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் smaller நம்பர்ஸா இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் அந்த பாசிட்டிவ் நம்பரை பத்தி நாம பார்க்கணும் so first இந்த மூணு நம்பர்ல எது ரொம்ப சின்னதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருக்கறதுல எது பெரிய வேல்யூவோ அதுதான் so அப்ப நமக்கு first that is फर्स्ट रेशन नंबर वरण अब माइनस 99 बाय 72 देन अब कुछ नंबर 45 अब कुछ चिन्ह वैल्यून पाती कुछ परे वैल्यू अब पाती माइनस 45 बाय 72 अदे मादरी लास्ट अंत नेगेटिव माइनस 30 बाय 72 अदे मादरी इत रेडत उसिया 56 पेसा चिन्हदा 24 चिन्हदान पाती 24 दा चो 24 बाय 72 56 बाय 72 इत ना पिने तवरदा पटवी अगटिव नंबर पाकोद केरफुल पाकन इकूँ माइनस 30 फर्स्ट तूक पटेटे 45 पर प्रच्न सेन्टरा इत सम पर प्राल माइनस 99 इंकमारी एटी तप नंबर पेरसाग पेरसाग वैल्यू कुरयुम न्यापक वच्चुकोंगे ओके अदे माद्री इप्पे इदे सम्क इदे इदुक्कु नम्म डिज़ाइनिंग एड़ुदुरों डिज़ाइनिंग एड़ुदुम्बोधु मरुबडियुम नींगा इदेल्लाम पण्णिट्टु इरुक्कवेंडाम अप्पडिये रिवर्स्ल तूक्कि एड़ुत्तिट्टींगनाले मुडिंजिरुम अदुलेयुम पाथींगना इदु क्वेश्चन्ल अंद नंबर कडैयादु एप्पवुमे इंद मादिरि कन्वर्ट पण्णि आंसर कंडुपिडिक्किरदु अदु कंपैरिसन ऑफ फ्रैक्शंस असेंडिंग ऑर्डर डिज़ाइनिंग ऑर्डर एदुवा इरुंदालुम कंडिप्पा क्वेश्चन्ल इरुक्क नंबरा अगेन नींगा आंसर एडुत्तु एड़ुदुरुम इल्लैना अदुक्के उंगलुक्कु मार्क रिड्यूस आगुम ओके नम्बर ईक्वल फ्रैक्शन मतलब इार एक्सापल माइनस 99 बाय 72 को माइनस 11 बाय 8 सो फर्स्ट वर व नंबर अदार वो नंबरों ईक्वल नंबर नम्बर क्वेश्चन एनाद नम्बर एड़ो माइनस 45 बाय 72 के पारें माइनस 15 बाय 24 सेकंड नंबर इमुक दट इंत प्रा पड़ो अब ईक्वलटा कंपिड़ मुड़ों कंपिड़ो असनिंग आडर एलो अम्ब मेक्वल फ्राक्शन कोशन एलिएदा सो माइनस 30 बाय 72 पाती माइनस 5 बाय 12 सो माइनस 5 बाय 12 24 बाय 72 पाती 12 बाय 36 सो 12 बाय 36 अदमारी 56 बाय 72 माइनस 7 बाय माइनस 9 सो अब माइनस 7 बाय माइनस 9 सो इतक नम्बर डिसेंडिंग ऑर्डर एलो मरदरादी डिसेंडिंग ऑर्डर அதுக்கு நீங்க ஒண்ணும் பெருசா வொர்க் அவுட் பண்ண வேண்டாம் டைரக்டா அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதுறதை ரிவர்ஸ்ல எழுதிக்கோங்க அவ்வளவுதான் சோ என்ன வரும் நமக்கு டிசைனிங் ஆர்டர்ல இது அப்படியே தலக்கு எழுதுங்க 56 பை 72 24 பை 72 தென் மைனஸ் 30 பை 72 மைனஸ் 45 பை 72 மைனஸ் 99 பை 72 अदर्स अब पाको मैं मेल तेड़क सो माइनस 7 बाय माइनस 9 12 बाय 36 माइनस 5 बाय 12
-15/24, -11/8. If we are ascending, we center number is the same. We are second sum. See, now the second sum, -17/10, -7/5, 0, -2/4, -19/20. So, we will see the denominators different arukku, anal namai LCM edukkunu. So 10, 5, 4, 20. 0 vittrunga. 0 vandhu answer la correct eduthita podum. 0 by 1 and 1 illa potturukadinga. It's meaningless. Okay. Adukaga nama time spend panna idu pannitiruka vendam. Potu confuse pannikadinga edhaadu. So ipo 10, 5, 4, 20 kuduthirukanga illaya. Adhula 10, 5, 20. Moonume 5 tables la varum illaya. So nama 5 la start pannalam. Or else ninga 4 kum 20 kum 4 tables அப்படின்போது 2 common multiple prime number ல எடுத்து பண்ணாலும் பண்ணலாம் எப்படி பண்ணினாலும் அடுத்தடுத்த நம்பர்ஸ் வரும்போது இது prime factorization மாதிரியே தான் சோ அடுத்தடுத்த நம்பர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன நம்பர்லாம் வரணுமோ அந்த நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுலயே வந்துரும் சோ அத பத்தி நம்ம worry பண்ண வேண்டாம் சோ 2 times then 1 4 as it is வெச்சுக்கோங்க இது 5 times இப்போ 2 கும் 4 கும் common multiple 2 so 1 2 times 5 as it is vechukonga sorry ma inga 5 4s are thanama 5 4s are 20 appo inge marubadiyum 2 so ipo idhula marubadiyum common enna nu pathina 2 so 1 1 1 1 appo lcm 5 into enna number irukku nu parunga 1 la eduthu eduda vendam 1 ala multiply pannala again adhe value dhaan varapodu so 5 into 2 into 2 so 5 4s are 20 so the lcm number is 20 ipo adhe maadhiri kuduthirukka question la enna number ku ellathiyum equal numbers ah namba convert panna porom -17/20 -7/5 0 appadi irukatum last ah setukalam -2/4 -19/20 ipo equal fraction convert panikonga 10 la ethana times varum 2 times varumla 5 la 4 times so into 4 into 4 idu 4 la 5 times into 5 into 5 20 as it is 20 eda adu edum panna venna appadiye potalum inga into panadhu summa procedure kaga poduvom mathapdi ponundradhu kuda illa seringla so enna varum -34/20 idu -28/20 idu -10/20 then last one -19/20 okay va so ipo namba ascending order eludha porom ascending order eludhumbodhu smaller to bigger eludhanum innoru vishayam nalla therinjikonga idhula idhula irukra ella numbers me negative numbers dhaan question la kuduthana ella numbers me negative numbers dhaan adu kuda zero kuduthirukanga eppome zero vida negative numbers ellame kammi number dhaan illingla namakku indha pakkam poga poga value decrease aagunu solirken so appo ascending order eludhumbodhe sure ah neenga nalla nyabam vechikalam idhula namba zero va last ah dhaan eludha porom solittu so adha idha kuda kondu vandu compare pannumbodhu confuse pannikka vendam abindradhukaga solran okayla so ipo idhula paருங்க enna numbers irukku that is enna number irukku nu first eduthu eludikitta namakku eludhuradhu easy ah irukum sonna illingla so na inga eludikiren enna numbers irukku -34/20 -28/20 -10/20 -19/20 so ipo and 4 number la endha number first varapodu smallest number irukkradhile idhula greatest number ah value number la edhu perusa irukko adhu dhaan namakku irukkradhile smallest number so appo -34/20 adutathu irukkradhile idhula perusa -28 so appo adha eduthu edunga -28/20 then -19 adha vida perusa irukkradhu 10 oda perusa irukkradhu -19 so appo adhu dhaan kammiyana number appo -10/20 last la marakama zero potukonga indha mari sum vandhadu zero vandhadna ascending order la last la varum descending order ah dhaan first la varum ena irukkradhile biggest adhu dhaan okayla so ipo idhil enna pannum idha nama question la irukkra equal number eduthu ezhudanum nu sonna illaingla கொஸ்டின்ல இருக்கிற ஈக்குவல் நம்பர் என்ன இருக்கு பாருங்க -17/10ங்களா ஃபர்ஸ்ட் ஸோ அப்போ இதுக்கு நேராக மைனஸ்
sorry 17 by 10 second is minus 28 by 20 க்கு நேரா இருக்குது minus 7 by 5 so அதே மாதிரி minus 19 by 20 க்கு நேரா இருக்குது அதே தான் that is minus 19 by 20 same number தான் minus 10 by 20 க்கு நேரா இருக்குது minus 2 by 4 சரிங்களா லாஸ்ட்ல 0 இப்போ அப்படியே டிசைனிங் ஆர்டருக்கு இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்கோங்க டிசைனிங் ஆர்டர் இஸ் ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸ்ல எழுத வேண்டியதாம்மா ஸோ ரொம்ப சிம்பிள்மா டிசைனிங் கம்பேரிசன் அசனிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டர்லாம் இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு மார்க் வாங்கிடலாம் ஸோ அப்படியே இதை தலைக்கீழ் எழுதிக்கோங்க 0 மைனஸ் 10 பை 20 மைனஸ் 19 பை 20 மைனஸ் 28 பை 20 மைனஸ் 34 பை 20 இப்போ கொஸ்டினில் இருக்கிற நம்பரும் வேணும் 0 மைனஸ் 2 பை 4 அப்படியே இதை தலைக்கீழ் எழுதுங்க மைனஸ் 19 பை 20 மட்டும் சேமாகவே இருக்குது ஏன்னா அது இன்ட்டு 1 போட்டதுனால நமக்கு அது சேமாகவே இருக்குது இது மைனஸ் 7 பை 5 அண்ட் லாஸ்ட் ஒன் மைனஸ் 17 பை 10 அவ்வளோதாம்மா ஓகேங்களா சரி அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.1 லாஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா இதில் இருக்கிற 5 கொஸ்டின்ஸுமே நம்ம ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்னோட மெத்தட் படி பார்த்திங்கன்னா 5 சம்மே பார்த்துட்டோம் அதிலேருந்து நம்பர்ஸ் வேறு வேறு நம்பர் இருந்தது இதில் நம்பர் மட்டும் கொஞ்சம் அதுலேருந்தது ஒரு 7-8 சம்ஸ் இருந்ததில் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதில் 5 சம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் நம்பர்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு ஸோ நான் இது எத்தனாவதுன்றதை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ அகைன் அதுக்கான வீடியோ நம்ம போட போகிறதில்ல அந்த வீடியோக்கான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தட் இஸ் 11th ஒன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த சிலபஸ் படி அது 18th சம்மாக இருந்தது ஸோ நான் அந்த வீடியோவில் சம் 18th மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீங்கள் அதை வந்து 11th நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி 24th இருக்கிறது 12th சம் 20th சம் அப்படின்றது 13th சம் நம்பர் கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் வேரி ஆகும் மற்றது எல்லாமே சேம் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேம் 19th சம் பார்த்திங்கன்னா 14th சம்மாக இருக்குது அதே மாதிரி 22nd சம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15th சம்மாக இருக்குது ஸோ இந்த வீடியோஸ்க்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட்டாக நியூ சிலபஸ் புக்கு படியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.2 ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் என்னென்ன வேரியா இருக்கோ அந்த சம்ஸை மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதனோட இன்ட்ரோ பட் 1.2 1.3 எல்லாத்தினோட இன்ட்ரோ நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டோம் ஸோ மேபி நீங்கள் பார்க்காம இருந்தால் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்லேயே அந்த வீடியோஸும் இருக்கும் அதெல்லாம் பார்த்துருங்க தென் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்